வெல்கம் பேக் டு NRI Family. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கூரா ஐலாண்டில் தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு. இங்கே வந்து இன்றைக்கி என்னென்னா வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். நம்ம ஊர்லலாம் வந்து ஏதாவது மண்டபத்துலேயோ வீடுகளிலோ வச்சு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மாலத்தீவில் அப்படி இல்லை, ஃபுல்லாக கடல் தானே. அதனால் வந்து நாங்கள் வந்து கடல் சைடை வச்சு இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது யாருக்கு அப்படின்னா லியோனா, இந்த குட்டி பாப்பாக்கு தான் வந்து பர்த்டே. ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த அவுட்டோர் பர்த்டே எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இதில் பார்த்ததில்லை. ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயங்களோட காமிக்க போகிறோம். பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். பர்த்டே ப்ரிப்பரேஷன்லாம் போய்கிட்டே இருக்கு. இசோ பெலூன் ஊதிக்கிட்டே இருக்கான். ஓ, கேக் வந்தாச்சு. பர்த்டே 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 சூப்பராக இருக்கு. பீச்சில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்க போகுது. அடுத்ததாட்டு வந்து பலூன் ரெடி ஆகியாச்சு. பலூன் டெக்கரேஷன் சூப்பர், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கீடு. இது அடுத்த டெக்கரேஷனுக்காக வந்து ஸ்டார்லாம் கொண்டு வந்திருக்கு. கிறிஸ்மஸ்னால ஸ்டார்லாம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து தேர்ட் பர்த்டேக்குள்ளே பலூன் ரெடி ஆகியாச்சு. உடைச்சுக்கிட்டே இருக்கோம். வாவ், ஆனால் என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, சூப்பர். இது வந்து பர்த்டே கேக்கோட அந்த டிசைனிங் எல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு. இது எல்லாம் வந்து நாங்களாக தான் டிசைன் பண்ணது, வெளியிருந்து ஆள் யாரும் வரல. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஆமாம், எங்களுக்கு வேற கிளைகள் எதுவும் கிடையாது. வெயில் காரணத்தினால எல்லாரும் அங்கே அங்கே ஒதுங்கி நிற்காவ. இந்த பெலூனு இந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வந்து நாங்கள் மாலையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே கடைகள் உண்டான்னு சொல்லி தெரியல. கேக் வந்து நாங்கள் அந்த ஹோட்டலில் தான் வாங்கினோம். அவங்ககிட்ட சொன்னவொடனே வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ உண்மையிட்ட நல்லாயிருக்கு. இன்னைக்கு காலையில் தான் ரெடி பண்ணாங்க. ஃப்ரெஷ் கேக்காட்டும் சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து கையில் கிடச்ச திங்ஸை வச்சு தான் நாங்கள் எல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பூவரசு இலையில கிட்கேட் சாக்லேட் வச்சுருக்கோம். இது வந்து இன்னொரு இலையில் வந்து கிண்டர் ஜாய் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமாட்டு இது ஓலை, இதுவும் வந்து ஓலையெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா எங்கிட்ட நூல் இல்லை, அதனால ஓலையில் பிடிச்சி கட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பர்த்டே பேபி வந்து இவங்க தான், லியோனா. ஹாய் சொல்லுங்க. ஹாய், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு டியர் லியோனா. Happy birthday to you. இது வந்து கிஃப்ட் பிரசன்டேஷன் தான் நடக்குது குட்டி பாப்பாக்கு. நாங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம். எங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. அதனால வந்து நாங்க கீழே போட்ட டஸ்ட்பின் எல்லாத்தையும் வந்து நாங்களே அள்ளிக்கிடுறோம். ஏன்னா இந்த ஐலாண்ட் வந்து அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு, நல்லா கிளீனா இருந்து. அதனால நாங்களே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டோம். ஹாப்பி பர்த்டே டு இசோ. கை பீச்சாங்கை. ஸோ எங்களோட ஃபன் வந்து இனிதே முடிவடைந்தது. பர்த்டே செலிப்ரேஷன் இந்த பீச்சில் ஒரு நல்ல ஒரு நிழல் கூட கட்டி வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ ஹுரா.